நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றும் அதிமுகவின் எஃகு கோட்டையாக இருந்து வரும் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிதான். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் அதிமுகவை சார்ந்த பலராமன். இவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது? மக்களின் விருப்பங்களை இவர் நிறைவேற்றினாரா? வாங்க பார்க்கலாம். சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகளையும் அங்கு இருக்கக்கூடிய பிரதானமான தொழில் வளங்களையும் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒன்று பொன்னேரி. இத்தொகுதியின் ஒரு பகுதி வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள தொகுதியில் பொன்னேரி வட்டத்தின் பெரும் பகுதிகள் அடங்கியுள்ளன. பொன்னேரி, மீஞ்சூர், ஆரணி ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் புகழ்பெற்று வருகிற திருவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை தன்னகத்தை கொண்டுள்ளது பொன்னேரி சட்டப்பேரவை தொகுதி. அது மட்டுமல்லாமல் இத்தொகுதியில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் விட்டுப்போன வரலாற்று சுவடுகளை கொண்டுள்ள பழவேற்காடு அமைந்துள்ளது. கடலும் ஏரியும் சூழ்ந்த தீவு பகுதியான பழவேற்காடு வங்காள விரிகுடாவின் முகத்வாரம், பறவைகள் சரணாலயம், டச்சு கல்லறை, பழமையான மாதா கோவில் ஆகியவற்றுடன் சுற்றுலா பயணிகள் நேசிக்கும் இடமாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தொகுதியில் உள்ள மீஞ்சூரை சுற்றியுள்ள பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான காமராஜர் துறைமுகம், இந்தியன் ஆயில் கார்பரேஷனின் சமையல் எரிவாயு நிரப்பும் மையம், வல்லூர், வடசென்னை அனல்மின் நிலையங்கள் மற்றும் தனியார் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உட்பட பல்வேறு தொழிற்சாலைகள் நிரம்பியுள்ளன. அரசு மீன்வளக் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி ஆகியவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ள இத்தொகுதியில் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் இத்தொகுதியின் பிரதான தொழில்களாக விளங்குகின்றன. பொன்னேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் பற்றியும் அவர் தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் அதிமுகவைச் சேர்ந்த பலராமன். இவர் மாணவ பருவத்திலேயே எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு கட்சியில் செயல்பட்டு வருகிறார். இவர் பொன்னேரி ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர், அவைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வருகிறார். இவர் 2001 நடைபெற்ற தேர்தலில் சோழவரம் ஒன்றிய கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் கட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வருவதனால் கடந்த 2006 பொன்னேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்துக்கு சென்றார். இதனையடுத்து கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பரிமளத்தை தோற்கடித்து 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசூர் கிராமத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான புதிய துணைமின் நிலையம் அமைத்து கொடுத்துள்ளார். பொன்னேரியில் துணைமின் நிலையத்தை தரமுயர்த்தி கொடுத்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். பெரிய மாங்கோடு, அண்ணாமலைச்சேரி மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இறங்கு தளம் அமைக்க வேண்டும் என்பது இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி இறங்கு தளம் அமைத்து கொடுத்துள்ளார். மேலும் பழவேற்காடு பகுதியில் முகத்வாரம் அமைப்பதற்கு 27 கோடி ரூபாய் திட்டப்பணிகள் வகுத்து தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பழவேற்காடு பகுதியில் மீனவர்களுக்காக 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் சந்தை, மீன்பிடி இறங்கு தளம் ஆகியவற்றை அமைத்து கொடுத்துள்ளார். பழவேற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் சுற்றுவட்டார பள்ளிகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்களை அமைத்து கொடுத்துள்ளார். மீஞ்சூர் அடுத்த ஏரெட்டி பாளையத்தில் உள்ள ஆரணியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொடுத்துள்ளார். பொன்னேரியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவிற்காக 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டிடங்களை கட்டி கொடுத்துள்ளார்.
மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொன்னேரி பேரூராட்சியில் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளார். இருப்பினும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். அவற்றை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். துறைமுகத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திர பகுதிகளுக்கு நிலக்கரி ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களால் இத்தொகுதியில் உள்ள பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலை எந்நேரமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிப்பதும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டு பொதுமக்கள் பலர் நோயாளிகளாக உருமாறி வருவதும் தொடர்கதையாக இருந்து வருவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அனல் மின் நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படும் சாம்பல்களால் பல விளைநிலங்கள் மாயமாகி வருவதாகவும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதும் இத்தொகுதியின் நீண்ட நாள் பிரச்சினைகளாக இருந்து வருகின்றன. இந்த அனல் மின் வடச்சென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வரும் கழிவுனால் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மொத்தமாக மாசடைஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான் வருது. நம்ம சமைக்கிறதும் சரி குளிக்கிறதும் சரி எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து பணக்காரம் ஒன்றும் இல்லை, ஏழை நாங்கள். இந்த கேன் வாட்டர்லாம் மற்றவங்களா மாதிரி மினரல் வாட்டர்லாம் பணக்காரங்களா மாதிரி குடிக்கிறதுலாம் எங்களுக்கு வந்து எதுவும் ஒரு வசதியும் இல்லை. இந்த வாழ்கிறதே பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது எங்கள் கிராமத்தில். இதனால் வந்து இங்கே இந்த காலங்காலமாக இந்த கிராமத்தில் இந்த நாங்கள் இங்கே இருக்கணுமா இல்லை எங்கன்னா போனோமா இல்லை கொத்தடிமையாக இல்லை வேறு எங்கன்னா மாநிலத்துக்கு போனோமான்னு நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட பல இடம் பல முறை சொல்லிட்டோம், கோரிக்கை வச்சுட்டோம், மாவட்ட ஆசிரியர் சரி எல்லோரும் சொல்லிட்டோம். இதை நீங்கள் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்கம் தான் ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கணும். மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்குவது போன்று விவசாயிகளுக்கும் மானிய விலையில் டீசல் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மீனவர்களுக்கு கொடுக்குற மாதிரி டீசல் எங்களுக்கும் மானியத்திற்கு ஏக்கருக்கு ஒரு 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் கொடுக்கணும் மானியத்தில். ரெண்டாவது இந்த 100 நாள் வேலையை வந்து விவசாயத்துறைக்கு பயன்படுத்துகிற மாதிரி பண்ணணும் ஒன்று, ரெண்டு. அடுத்தது வந்து காட்டு பன்றிகள் இங்கே வந்து நிறைய தொல்லை தாங்க முடியல. காட்டு இலாக்கா துறைக்கு எவ்வளவோ சொல்லியும் இதுவரையும் அதை பற்றி கண்டுக்கறதில்லை. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து காட்டு பன்றி ஒழிக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், காட்டு இலாக்கா துறையும் பண்ணணும், அதிகாரிகள் கொண்டு வந்து இது பண்ண அதை அடக்குமுறை பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். இறால் பண்ணைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் கெட்டுப்போய் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கின்றனர். இங்கே சமீப காலமாக வந்து இறால் பண்ணை வண்ணமீன் பண்ணை போட்டு அந்த கழிவு நீரெல்லாம் நிலத்தடி நீர் மாசுபடுது, ஆடு மாடு தண்ணி குடிக்காம நிலை பயிர் சுத்தமாக வரைய வராது. இது சம்மந்தமாக தேசிய பசுமை திருப்பாயத்திலும் வழக்கு தொடுத்தோம். வழக்கு தொடுத்து தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, பண்ணை இருக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தது. ஆனால் நிர்வாகம் வந்து தமிழக அரசு நிர்வாகம் வந்து சரியில்லாத காரணத்தினால ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நாங்கள் அதைப்படி மேல்முறையிடம் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து முழுமையாக வந்து எல்லாமே எடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் விவசாயமும். விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் தாங்கள் சாகுபடி செய்யும் நெல்லை குறைவான விலைக்கே இடைத்தரகர்களிடம் விற்பனை செய்வதால் பெருத்த நஷ்டம் அடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே நிரந்தரமாக இங்கு அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையம்னு சொல்லிட்டு தற்காலிகமாக ஒரு 2-3 சென்டர் திறந்துருக்காங்க. அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து விவசாயிகள் யாருமே பயன்பெறலை, எல்லாமே வந்து வியாபார நோக்கத்தோடு செயல்படுறாங்க. இப்போ நெல் பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் பகுதியில் பிபிடி அதனுடைய ரேட்டே வந்து 1600-1700 ரூபாய் ஆகி போகுது. ஆனால் அவங்க வந்து அதை நவர நெல் அதாவது இது அதாவது என்ன சொல் ரூபாலி நம்பர் நெல்லுங்க அதை கொண்டாந்து மக்கி போன நெல் அதாவது முளைப்பு திறன் கொண்ட நெல் அதை மாதிரி நெல் எடுத்துகிட்டு வந்து வியாபாரிங்க இங்கே போட்டு எங்கள் பகுதியில் அதுக்கு முன்ன என்னென்னா தமிழ்நாடு பூரா வந்து இந்த நெல் வந்து போகும். ஆனால் இப்போ இருக்கிற சட்டம் என்னென்னா அந்தந்த மாவட்டத்தில் கொள்முதல் செய்கிற நெல்லை அந்தந்த மாவட்ட பொதுமக்களுக்கு தான் அரிசி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்போ எங்கள் பகுதியில் வர அரிசி வந்து மிக மட்டமான அரிசியாக தான் கிடைக்கும். எல்லாத்தையுமே தீர ஆராய்ந்து என்னென்ன குறைகள் இருக்குது நிவர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் வருது. இந்த நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் தான் எங்கள் பகுதி விவசாயிகள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து சுத்தமாக வந்து எலெக்ஷனையே கூட
புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சியை அந்த நிறுவனம் செய்து வருவதாகவும், அப்படி துறைமுகம் விரிவாக்கம் செய்யப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு ஊரையே காலி செய்துவிட்டு அனைத்து மீனவர்களும் வேறு இடத்திற்கு பிழைப்பு தேடி செல்லும் நிலை ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அத்வானி பண்றதுனால எங்கள் வாழ்வாதாரமே அத்தனையும் அழுங்கி போது மீன சமுதாயமே எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால் எங்களுக்கு மக்களுக்காக எங்களுக்கு இந்த கடல் தொழில் தான் எங்களுக்கு மீனாக இருக்கிறது. எங்களுக்கு மீன கடல் தொழில் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி தந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட எங்களுக்கு எடுத்து தான் ஆகணுன்றாங்க. அத்வானி துறைமுகம் வந்தாலேருந்து எங்களுக்கு ரொம்ப குடச்சலாக இருக்குது. எங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நன்மை அடையுது கிடையாது, எல்லாமே தீமையாக அடையுது. எங்களுக்கு வாழ்ற குழந்தைங்களுக்காக வாழ்ற செஞ்சிட்டாக்கா அந்த திறமை சுத்தமாக உழுவக்கூடாது. எங்களுக்கு வேண்டுகோள் அப்படி தாங்க. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக தோண்டப்பட்ட சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக மாறி நடந்து செல்லக்கூட முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால் உடனடியாக பாதாள சாக்கடை திட்டத்தை முடித்து வைத்து சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கின்றனர். ஒவ்வொரு எல்லா ரோடும் வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. சாதாரணமாக நடக்கவும் முடியல. மழை காலங்களில் சேத்துல நடக்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு. பசங்க ஸ்கூல் போக முடியல, வேலைக்கு போக முடியல. குடிநீர் பஸ்ட் பள்ளம் தோன்றாங்க, அந்த இடத்துல பைப் பஸ்ட் ஆகி தண்ணீர் பிரச்சனை. ஒவ்வொரு தெருவிலையும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அது 4 நாள் 5 நாள் பொறுத்து தான் சரி செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் ஒரு பஸ்ஸு போனாக்கா ஃபுல்லாக மணல், மண் டஸ்ட்டு பயங்கர. அதாவது இந்த பாதாள சாக்கடை திட்டம் ஏன் பொன்னேரிக்கு வந்ததுன்ற நிலைமைக்கு மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, இந்த திட்டத்தை வந்து வேகமாக முடிக்கணும், இல்லையானா நிறுத்திடணும். உடனே துரித நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் தடம் பதிப்பார் என்பதை முடிவு செய்யும் வாக்காளர் நிலவரங்களையும், இதுவரையில் அந்த தொகுதிகளில் அதிகப்படியான வெற்றிகளை கண்ட கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் 136,953 பேர் பெண் வாக்காளர்களும், 130,679 பேர் ஆண் வாக்காளர்களும், 31 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 267,673 பேர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் 1951 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை 15 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தல்களில் திமுக 4 முறையும், அதிமுக 7 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட், கிசான், மஜ்தூர் பிரஜா கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் 1951 ஆண்டு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் கிசான் மஜ்தூர் பிரஜா கட்சி சார்பில் போட்டியிட்ட செங்கம்பிள்ளை வெற்றி பெற்று தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார். அதன் பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவே அதிக அளவில் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக அதிமுகவின் எஃகு கோட்டைகளில் முக்கிய கோட்டையாக பொன்னேரி தொகுதி இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் பரிமேளத்தை 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக சார்பில் களமிறங்கிய பலராமன் வீழ்த்தி சட்டமன்றத்துக்கு சென்றார். அதிமுகவின் எஃகு கோட்டை பொன்னேரி என்ற பெருமையை தக்க வைக்குமா அதிமுக, இல்லை திமுக கைப்பற்றுமா என்பதை இன்னும் தேர்தல் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியே மாறிய தருணங்கள் உள்ளது. இதனை உணர்ந்து அனைவரும் வாக்களியுங்கள். உங்களின் கடமையை சரிவர செய்யுங்கள். இத்துடன் இது நம்ம தொகுதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இணைந்திருங்கள். இது நம்ம தொகுதி.